பொத்துவிலில் ஆரம்பித்த தியாக தீபம் அண்ணன் திலீபன் அவர்களினது நினைவேந்தல் ஊர்தி. இன்றைய தினம் திருகோணமலைக்குள் நுழைந்து கப்பல் துறை இராணுவ முகாமுக்கு முன்பாக சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே திடீரென்று வந்த 50க்கும் அதிகமான காடியர்களினால் போலீசாரும் இராணுவ புலனாய்வாளர்களும் பார்த்து கொண்டிருக்க ஊர்தி தாக்கப்பட்டு ஊர்தியை தாங்கி வந்த வாகனம் உடைக்கப்பட்டிருக்கின்றது. ஊர்தியோடு வந்து கொண்டிருந்த தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய செல்வராஜா கஜேந்திரன், சிரேஷ்ட சட்டத்தரணியும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கொள்கை பரப்பு செயலாளருமாகிய அண்ணன் காண்டீபன் மற்றும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தீவிரமான செயற்பாட்டாளர்கள் அண்ணன்கள் கண்ணன் மற்றும் பிரேம் ஆகியோர் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது சிங்கள பௌத்த பேரினவாதமும் போலீசாரும் புலனாய்வாளர்களும் அரச இயந்திரமும் திட்டமிட்டு மேற்கொண்ட ஒரு தாக்குதலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் போலீசாரும் புலனாய்வாளர்களும் பார்த்து கொண்டிருக்க தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. நேற்றைய தினத்திலிருந்து தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த தாக்குதல் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அகிம்சை ரீதியில் தமிழினத்தினுடைய நியாயமான அபிலாஷைகளை முன்னிறுத்தி போராடிய அண்ணன் திலீபன் அவர்களுடைய நினைவுகளை சுமந்து ஜனநாயக முறையில் வந்து கொண்டிருந்த பேரணி ஊர்தி பவனி தாக்கப்பட்டிருக்கிறது. இது விடுக்கின்ற செய்தி என்னவென்றால், தமிழ் மக்களுக்கு ஜனநாயக ரீதியாக கூட தங்களுடைய அபிலாஷைகளை தங்களுடைய எதிர்பார்ப்புகளை முன்வைப்பதற்கு எந்த விதமான உரிமையும் இந்த நாட்டிலே கிடையாது என்ற செய்தியை இந்த அரச இயந்திரம் சொல்லியிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டு வருகின்ற இந்த காலப்பகுதியில் சர்வதேச சமூகம் இனியும் காலதாமதம் இல்லாமல் ஈழத்தில் அரங்கேறிய இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணையை முன்னெடுக்காவிட்டால் எஞ்சியிருக்கின்ற மிச்ச சொச்சமான தமிழினமும் இந்த நாட்டிலே ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு விடக்கூடிய ஒரு அபாயம் ரணில் ராஜபக்சேக்களின் ஆட்சியில் தலை தூக்கி இருக்கிறார். இந்த விடயத்திற்கு அரசாங்கம் மாத்திரம் பொறுப்பு அல்ல. அரசாங்கத்தை கடந்த காலத்திலே காப்பாற்றி ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை அல்லவென்றும் இனப்படுகொலைக்கு ஆதாரங்கள் இல்லை என்றும் சொல்லி இந்த அரசாங்கத்தை காப்பாற்றி வந்த தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உட்பட்ட தமிழரசு கட்சியினர் பொறுப்பு சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள்லாம் சொன்னார்கள், இலங்கையில நடந்தது இனப்படுகொலை இல்ல, இலங்கை ரோம் பிரகடனத்தில் கையெழுத்திடாதபடியால் சர்வதேச விசாரணையை இனப்படுகொலைக்கு கோர முடியாது என்று. ஆனால் நேற்றைய தினம் ஐக்கிய அமெரிக்காவினுடைய ராஜதந்திரிகள் அரசு அதிகாரிகள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக சர்வதேச விசாரணை நடாத்துவதற்கு தாங்கள் பரிசீலிப்பதாக. ஆகவே இதற்கு இவர்களினுடைய பதில் என்ன? தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தமிழரசு கட்சியின பதில் என்ன? உண்மையில் அரசை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற எங்களுடைய துரோக தலைமைகள் தான் இந்த துரோகங்களுக்கு பொறுப்பு சொல்லுவார். ரணில் விக்ரமசிங்கவோடு ஒற்றையாட்சிக்குட்பட்ட 13வது திருத்தத்தை ஏற்று பேச்சுவார்த்தைக்கு சென்று ரணில் விக்ரமசிங்கவின் நாடகங்களுக்கு துணை கூட தமிழ் கட்சிகள் பதில் சொல்லும். ஏனென்றால் இந்த தமிழ் கட்சிகள் பேச்சுவார்த்தை என்ற போர்வையில் ரணில் ராஜபக்சேக்களின் நாடகங்களுக்கு துணை போனபடியால் தான் இன்று ரணில் விக்ரமசிங்கே இலங்கை அரசு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். சர்வதேச நாணய நிதியத்தால் கடன் உதவி காசு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காசை எடுத்துக்கொண்டு பிச்சு எடுக்கிற நிலையில உயிர் வாழ முடியாது இருக்கின்ற நிலையில இருந்த இலங்கை அரசு இன்று புத்துணர்ச்சி பெற்று மீண்டும் எங்களை தாக்குகிறது, தமிழ் மக்களை தாக்க வெளிக்கிட்டு இருக்கிறது. ஆகவே இந்த தாக்குதலுக்கு அரச இயந்திரம் மாத்திரமல்லாமல் அந்த அரச இயந்திரத்தை சர்வதேச மட்டத்தில் ஐக்கிய நாடுகள் அரங்கில் சர்வதேச நாணய நிதியத்தில் காப்பாற்றி பிணையெடுத்த ஏனைய தமிழ் தரப்புகளும் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்று தமிழர் தாயகத்தில் இலங்கையில் மீண்டும் தமிழினத்தை அழிக்கின்ற அந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை தீவிரம் பெற்றிருக்கின்றது. ஆகவே சர்வதேச சமூகம் இனியும் காலதாமதம் இல்லாமல் இந்த இன அழிப்பிற்கு இனப்படுகொலைக்கு தமிழ் மக்கள் மீது அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த அட்டூழியங்களுக்கு உடனடியாக ஒரு சர்வதேச விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும் என்று கோரி நிற்கின்றோம். அல்லது எஞ்சியிருக்கின்ற மிச்ச சொச்ச தமிழினமும் இந்த நாட்டிலே முற்றாக அழிக்கப்பட்டு துடைக்கப்பட்டு விடும். டிவியை யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி.
எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.